வெல்கம் பேக் டு எம் கே விஷன் தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல மலையாளத்துல வெளியான ஒரு ஃபீல் குட் காமெடி படம் தான் குயின் எலிசபெத் இந்த குயின் எலிசபெத் படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா மீரா ஜாஸ்மின் நரேன் அப்படின்னு எம் பத்மநாபன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பாத்திரலாம் இந்த கதையோட ஹீரோன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்டா இருக்காங்க சொந்தமா ஒரு கம்பெனி வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டையுமே நம்ம ஹீரோன் வந்து எப்ப பாரு பேசுறேன்னு விழுகிறது சரியா முக கூட பேச மாட்டேங்கிறாங்க அண்ட் இதே போலதான் தன்னுடைய வீட்லயும் வந்து இருக்காங்க முப்பது வயசு பக்கம் ஆக போகுது இன்னும் இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல சோ தன்னுடைய இந்த லைஃப் வந்துட்டு ரொம்பவே இண்டிபெண்டாகவும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கொடுக்காம தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும்னு ஹீரோயின் வந்து நினைக்கிறாங்க சோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோயின் லைஃப்ல ஒரு பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேன்கிரியாட்டிக் கேன்சர் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க இன்னும் நீங்க வந்து ஒரு மூணு மாசம் தான் வந்து உயிரோட இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படி இந்த மூணு மாசத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி அதாவது எல்லார் கூட சகஜமா வந்து பழகணும் பேசணும் யாருக்காச்சும் உதவி அப்படின்னா வந்து மறக்காம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோன் டோட்டலா வந்து மாறுறாங்க இந்த கேன்சர் பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோன் குணமானாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மீரா ஜாஸ்மினோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல செம்மையா இருக்கும் ஒட்டுமொத்த படத்தையுமே இவங்க தான் வந்து ஒரு போர் போரடிக்காம கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம் மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சிகள்ல அதே போல தான் உண்டு தான் வேலை ஒன்று நிற்கக்கூடிய இடங்களாகட்டும் எல்லாருக்கிட்டையும் சிடு சிடுன்னு விலகக்கூடிய அந்த ஒரு சில இடங்களாகட்டும் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து படத்துல செம்மையாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஒரு ஆஃப் அன் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்த கேன்சர் வந்து இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் வந்து மாத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வந்து மாறுவாங்க சோ அந்த சில இடங்கள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு அண்ட் இவங்களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரேன் சோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் செம்மையாவே இருக்கும் ரொம்பவே இன்னசென்ட் ரொம்ப அப்பாவியா வந்து ஒரு கேரக்டர் பண்ணி இருப்பாரு ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு தயங்கி தயங்கி போய் பேசுவாரு சோ அதெல்லாம் வந்து படத்துல பார்க்க ரொம்ப கியூட்டாவும் நல்லாவும் இருக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான அந்த கான்வெர்சேஷன் எல்லாமே இந்த படத்துல செம்மையாகவே ஒர்க் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிக முக்கியமா மீரா ஜாஸ்மின் அதுக்கப்புறம் நரேன் இவங்களுக்கான சீக்வன்ஸ் தான் இந்த படத்துல வந்து அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ இவங்களை தாண்டி இந்த படத்துல நினைச்சா மத்த சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் கொடுக்கப்பட்ட நீட்டாவே பண்ணியிருந்தாங்க படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நீட்டா கலர்ஃபுல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணி சொல்லலாம் பார்க்கலாம் அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த மாண்டேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தின விதம் நல்லாவே இருந்தது ஒரு ஃபீல் குட்டான ஒரு காமெடி படத்தை வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து படத்துக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மூலமாக நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்துக்கான எடிட்டிங்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு இடங்களையும் அந்தளவுக்கு போர் அடிக்காமல் எது எது தேவையோ அதை மட்டுமே இந்த படத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த படத்தை வந்து நீட்டாக வந்து முடிச்சிருந்தாங்க இந்த படத்துடைய எண்டிங் வந்து சோகமாக முடிய போகுதா இல்லை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு சின்ன ஒரு டவுட் வந்து இருக்கும் அதை வந்து கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டோட வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்னா அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து செம்மையாகவே பண்ணியிருந்தாங்க அப்போ இந்த படத்தில் வந்து நெகட்டிவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் வந்து ஆரம்பத்தில் இருக்கும் ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த படத்தில் பெரிய அளவில் வந்து குறைகள் சொல்கிற மாதிரிலாம் வந்து இல்லை தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நீட்டான ஃபீல் குட் காமெடி படம் ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க